பாந்திரா டைக்ரிஸ் என்ற இருசொற் பெயரை கொண்ட புலி இந்தியாவின் தேசிய விலங்கு. மேலும் புலியானது வங்கதேசம், மலேசியா, தென்கொரியா போன்ற நாடுகளினுடைய தேசிய விலங்காகவும் உள்ளது. பூனை, காட்டுப்பூனை, சிங்கம், புலி, சிறுத்தை, சிறுத்தை புலி, பனி சிறுத்தை, ஜாகுவார் போன்றவை பூனை குடும்பத்தைச் சேர்ந்தவை. இக்குடும்பமானது ஃபெலிடே என்று அழைக்கப்படுகிறது. பூனை குடும்பத்தில் உருவ அளவில் மிகப்பெரிய விலங்காக புலி உள்ளது. இது தனக்கான எல்லையை வகுத்து கொண்டு வாழும் ஒரு விலங்கு. புலிகள் பெரும்பாலும் பெரும் பரப்புகளில் வாழ்கின்றன. இவைகள் கொன்றுண்ணிகளாக உள்ளன. பெரும்பாலும் இவைகள் மான்களை வேட்டையாடுகின்றன. 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் புலிகள் தங்களின் பெரும்பான்மையான வாழ்விடங்களை இழந்துவிட்டன. பன்னாட்டு இயற்கை அமைப்பு, அதாவது IUCN-இன் சிவப்பு பட்டியலில் இது அருகி வரும் விலங்குகளின் பட்டியலில், அதாவது என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸாக உள்ளது. தற்பொழுது உள்ள புலிகளின் எண்ணிக்கையில் பெரும்பாலானவை இந்தியாவிலேயே வாழ்கின்றன. காடழிப்பு மற்றும் வேட்டையாடுதல் போன்றவை புலிகளின் எண்ணிக்கை குறைவதற்கு மிக முக்கியமான காரணங்களாக உள்ளன. மரபணு ரீதியான வேறுபாட்டின்படி புலிகள் தற்பொழுது 6 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவைகள்: 1 வங்காள புலி, 2 மலேசிய புலி, 3 இந்தோ சீன புலி, 4 சைபீரிய புலி, 5 தென்சீன புலி, 6 சுமத்ரா புலி ஆகியவை ஆகும். பகல் நேரங்களை காட்டிலும் இரவு நேரங்களில் புலிகள் சுறுசுறுப்பாக இயங்குகின்றன. இந்தியாவில் இந்திய வனவிலங்கு சட்டம் 1972-இன் கீழ் புலிகள் பாதுகாக்கப்படுகிறது. புலிகளின் பாதுகாப்புக்காக தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம், அதாவது நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு காட்டில் புலிகளின் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் அக்காடு வளமாய் உள்ளது என்று நாம் குறிப்பறிந்து கொள்ளலாம். ஏனெனில் புலிகள் பரந்துபட்ட நிலங்களில் வாழ்கின்றன. அவைகளின் உணவு பெரும்பாலும் மான்களாக உள்ளன. மான்கள் மிகுந்திருந்தால் மட்டுமே புலிகள் வாழ முடியும். மான்களின் உணவு தாவரங்கள். தாவரங்கள் செழித்திருந்தால் மட்டுமே மான்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும். தாவரங்கள் செழித்திருக்கிறது என்றால் அக்காடும் வளமாய் உள்ளது என்று பொருள். எனவே புலிகளின் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் அக்காட்டில் மான்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். மான்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருந்தால் அக்காடும் பசுமையாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.